எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி அதிகமான நோய்கள் வருவதற்கு காரணம் வந்து வைரஸே அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் தான். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மன அழுத்தம் என்ற வார்த்தையை சொல்வதில்லை, வாழ்க்கை அழுத்தம்னு சொல்கிறோம். ஒரு மாணவராக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு உடல் ரீதியில் பிரச்சனை வருதுன்னா அவர்களை ஆய்வு செய்த முன்னாடி என்னென்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுங்கிற ஒற்றை வார்த்தையை சொல்லிடுறாங்க. பல பேர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அதை வந்து அளக்க முடியும். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வந்து மைண்ட் லேப்னு ஒன்று வச்சுருக்கோம். இது என்னென்னா, உங்களுடைய மன அழுத்தம் எவ்வாறு இருக்கிறது, எதில் அழுத்தம் இருக்குதுன்னு கண்டறிந்து அதற்கு மருந்து கொடுப்பதற்கு பதிலாக, மருந்து கொடுக்க முடியாது, மனசுக்கு மருந்து கிடையாது, ஆனால் அவருடைய வாழ்க்கையை எவ்வாறு கையாள வேண்டும், வாழ்க்கை சூழலை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு லேர்னிங் ப்ரிஸ்கிரிப்ஷன், பிஹேவியரல் ப்ரிஸ்கிரிப்ஷன், எமோஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அதன் மூலமாக அதை அவர்களை செயல்படுத்தி, அவர்கள் செயல்படுத்தும் பொழுது அந்த செயலில் ஏற்படக்கூடிய எதிர்வினைக்கேற்ப மீண்டும் அவர்களை திருத்தி அமைக்கிறோம். அப்போ அவர்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியும். இப்படி ஒருத்தரை வந்து ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளிக்கொண்டுறதுக்கு மினிமம் 90 நாட்கள் தேவைப்படும். அந்த 90 நாட்கள்ங்கிறது தினமும் எங்களோடு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, எங்களோட நீங்கள் தொலைபேசி வழியாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ எங்களோட கன்சல்டேஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களோடு நீங்கள் கலந்து அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது நாங்கள் உளவியல் பகுப்பாய்வின் மூலமாக ஒரு பிரச்சனையை உங்களுடைய மனம் அறிவு எவ்வாறு எடுத்துக்கொள்கிறது, அந்த பிரச்சனை உங்களுடைய மனசில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அது எப்படி இரத்த அழுத்தத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நாங்கள் கண்டறிவோம். பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது கல்லூரியாக இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மன அழுத்தத்தினால இரத்த அழுத்தம் அதிகமாகி காதில் ரத்தம் வர்றது, மூக்கில் ரத்தம் வர்றது அதிகமாகிறது, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் கூட வருது. அதாவது பல பெண்கள் வயசானவங்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு மெயின் காரணம் என்னென்னா, அவங்க வாழ்வியல் சிக்கல் தான், வாழ்வியல் சிக்கல்ங்கிறது அவங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளோ மற்றவங்களோ கல்வியிலையோ பொருளாதாரத்திலையோ சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, அதே மாதிரி ஆரோக்கியம், இது குறைபாடு அது அவர்களுக்கு மிகப்பெரிய இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி அல்லது இரத்த அழுத்த குறைபாடை ஏற்படுத்தி அவர்களுக்கு நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனையை உண்டாக்கிறது. இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, புரோக்கன் ஹார்ட் சின்ரோம்னு சொல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அழுத்தங்கள் உங்களுடைய இதயத்தை உடைத்து விடுகிறது. இப்போ இதயத்தை எப்படி உடைக்கணும்னு கேட்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் கேளுங்க, மனசு எங்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா உடனே நெஞ்சு தான் முடிப்பாங்க. அப்போ நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தினுடைய எதிர்விளைவு என்னென்னா, அவங்களால சரியாக வந்து சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது, எதை பார்த்தாலும் கவலை இருக்குது, தொடர் சிந்தனை ஓடிட்டே இருக்கும், தொடர்ந்து நினைவு ஏற்படும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த அழுத்தங்கள் தான் தொடர்ந்து இருக்கும் பொழுது, இதை வெளியில் யார்ட்டாவது சொன்னால் இது என்ன பெரிய விஷயம், இதில் உண்மையில் அதை சமாளிக்கிறது எப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு தெரியாது. அப்போ அதைத்தான் நாங்கள் வந்து எப்படி ஒரு பிரச்சனையை கையாளுவது, குடும்ப சூழ்நிலையை வந்து எப்படி உயர்த்துவதுங்கிறதுக்கு வளர்ச்சி சார்ந்த உளவியல் பகுப்பாய்வு மற்றும் ஆலோசனை வழிகாட்டலே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கொடுத்து வருகிறது. உலகில் முதல் முதலாக வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தான். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை என்பது கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் சார்ந்த ஆரோக்கியம். உளவியல் ஆரோக்கியம் இல்லைன்னா தான் ஒருவருக்கு வந்து எதையுமே வேலை செய்ய தோணாது, வேலை செய்யிருந்தாலும் அதில் திருப்தி இருக்காது, அவர்களுடைய மனசு வந்து எங்கேயோ ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும், ப்ரெசென்ட்டில் அவங்களால வாழ முடியாது. இதை மாற்றியமைக்கு தான் எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி, அதாவது உங்களுடைய மனப்பதிவு சார் அறிவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய வளர்ச்சிகள், இவற்றை கண்டறிந்து மாற்றுவதற்கு உருவாக்குகிறது.